ஹாய் வியூவர்ஸ் தினம் முயற்சி செய் அயற்சி தள்ளி போகும் தினம் பயிற்சி செய் முதிர்ச்சி தள்ளி போகும் ஆமாங்க உங்கள் உடலும் உள்ளமும் எப்போதும் இளமையாக இருக்கணுமா இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள் என்றும் இளமையோட புத்துணர்ச்சியாக இருங்க வணக்கம் டாக்டர் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நிறைமதி ஐஎம்எ ஃபிசியோதெரபிஸ்ட் நான் இன்னைக்கு மகளிர் உடல் நலனுக்கு உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியம்னு சொல்ல போகிறேன் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சீரான உடற்பயிற்சி பலவித நன்மைகள் தருகிறது ஃபார் எக்ஸாம்பிள் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது இருதய நோய் வராமல் பாதுகாக்கிறது நீரழிவு நோய் வராமல் பாதுகாக்கிறது எக்ஸசைஸ் எல்லாருக்கும் அவசியமா இது எல்லாம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் எக்ஸசைஸ் குறிப்பாக பெண்களுக்கு சில தனிச்சிறப்பான பலன்களை தருகிறது அவை என்னவென்றால் உடற்பயிற்சி பிசிஓஎஸ் அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி கருவுறுத்தலுக்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது வாரத்தில் மூணு நாள் முப்பது நிமிஷம் மிதமான பயிற்சி செய்வதால் பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு உடல் எடை குறைவதாகவும் அதன் மூலம் ஓவுலேஷன் சீரமைவதாகவும் இன்சுலின் உடற்பயிற்சி நமக்கு ஹார்மோன்களால் ஏற்படும் மூட் ஸ்விங்ஸ் மன அலைப்பாய்தலையும் கட்டுப்படுத்தும் நம்ம உடம்புல சுருக்கிற ஈஸ்ட்ரோஜன் புரொஜஸ்ட்ரான் நம்ம கருவுரதம் மட்டும் இல்லாமல் மூளை வேதியல் மற்றும் மனநிலையையும் பாதிக்கிறது வழக்கமா மாதவிடாய்க்கு முன்னாடி ஈஸ்ட்ரஜன் அளவு குறையும் போது செரட்டோன்னு சொல்ற ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் நம்ம உடம்புல குறையுது அதனால மனநிலை மாற்றம் டிப்ரெஷன்னு சொல்லக்கூடிய மனச்சோர்வு ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத கவலை நம்மளை துன்புறுத்தும் உடற்பயிற்சி செய்யறதால ஒரு ஹார்மோன் இந்த விளைவுகளை மனநிலையை சரி செய்ய ஆய்வுல சொல்றாங்க பெண்களுக்கு எக்ஸசைஸ் எந்த வகையில உதவியா இருக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே உடற்பயிற்சி செய்வதால் ஆஸ்டியோபோரோசிஸை தவிர்க்கலாம் ஆஸ்திரியோபோரோஸ் சொல்லக்கூடிய எலும்பு புரை அதில் எலும்பு தாது அடர்த்தி குறைவதும் எலும்பு நுண்ணிய கட்டமைப்பு தகர்த்தப்படுவதும் நிகழ்கிறது ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் பாதிக்கப்பட்டவர்களில் பத்தில் எட்டு பேர் பெண்களாக இருக்கிறார்கள் காரணம் பெண்களுக்கு இயற்கையாகவே மெல்லிய எலும்பு வடிவம் இருப்பதாலும் மேலும் ஈஸ்ட்ரஜன் குறைபாட்டால் வெகு வேகமாக எலும்பின் வலிமை குறைகிறது உடற்பயிற்சி இளமையிலேயே ஆரம்பித்தால் இதை வெகுவாக தவிர்க்கலாம் எக்ஸசைஸை நம்ம ரெகுலராக செய்கிறதன் மூலமாக நம்ம உடலில் வேறு என்ன நல்ல நல்ல மாற்றங்கள் நம்ம அடையலாம் உடற்பயிற்சி செய்கிறதால சார்கோபீனியான்னு சொல்லக்கூடிய தசை குறைவையும் தவிர்க்கலாம் பெண்களாகிய நமக்கு நாற்பது வயசுக்கு மேலே வருஷத்துக்கு மூணு சதவீதம் தசை குறைந்து கொண்டே வரும் நாம் ஐம்பது வயசை நெருங்கும் போது நம்ம உடலோட பதினைந்து சதவீத தசையை நாம் இழந்துடுறோம் உடற்பயிற்சி செய்வதால் மசில் மாசை பராமரிக்கலாம் இதனால நாம் சோர்வடையாமல் நீண்ட நேரம் வேலை செய்ய முடியும் உடற்பயிற்சி தூக்கத்தை மேம்படுத்துகிறது ஆண்களை விட பெண்களுக்கு தூங்க தொடங்குறதுலையும் தூக்க நிலையை தொடர்வதிலும் அதிக சிரமம் இருக்கும் ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா வாரத்துக்கு நூற்றி ஐம்பது நிமிஷம் மிதமான முதல் தீவிரமான உடற்பயிற்சியில் ஈடுபட்டவங்களுக்கு தூக்கத்தின் தரத்தில் அறுபத்தைந்து சதவீதம் முன்னேற்றம் ஏற்பட்டதாம் சீராக தூங்குவதால் குரோத் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிக்கான ஹார்மோன் நன்றாக சுரக்கும் ஒளிரும் சர்மம் க்ளோயிங் ஸ்கின் பெறுவதற்கும் உடற்பயிற்சி உறுதுணையா இருக்கும் எப்படின்னா உடற்பயிற்சியால் இரத்த ஓட்டம் சீரமைகிறது ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தம் சர்மத்துக்கு செல்வதால் சர்மம் மிளிரும் வியர்வை வருவதால் முக சர்ம துவாரங்களில் இருக்கும் எண்ணெய் பசை அழுக்கு மற்றும் பாக்டீரியா வெளியேற்றப்படுகிறது உடற்பயிற்சி இம்யூனிட்டியை அதிகரிக்கிறது உடற்பயிற்சி சத்தான ஆகாரம் நிறைய தண்ணீர் இந்த மூணு சேர்ந்து நம்மளுடைய உடலின் நச்சுத்தன்மையை போக்கி எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கிறது உடற்பயிற்சி மன ஆரோக்கியத்தையும் ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும் டிமென்ஷியா ஆல்சைமஸ் போன்ற நோய்கள் வராமல் தவிர்க்கவும் உதவுகிறது கண்டிப்பாக எக்ஸைஸ்க்கு சீரான முயற்சி நேரம் மற்றும் சுய கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம் அ ஜேர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப் ஸோ கெட் அவுட் ஆஃப் யர் கம்ஃபர்ட் ஜோன் லேடிஸ் ஆரோக்கியமான வாழ்க்கையை தேடி உங்களுடைய முதல் அடியை எடுத்து வைங்க இவ்வளோ நேரம் எங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையா தெளிவாக அழகா முதல் சொன்னதுக்கு மிக்க நன்றி டாக்டர் மகளிர் டீம் சார்பாக உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்